லவ் யூ நன்பஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எந்த ஒரு வீடியோவில் இல்லை கோட் படத்தினுடைய இயக்குனரான வெங்கட் பிரபு அவர்கள் சினிமா விகிதனுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு படத்தை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயமும் ஷேர் பண்ணியிருக்காரு எக்ஸ்க்ளூசிவான சில்ஸும் டீம் சைடு கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒன்று ஒன்றா அவங்க ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஸ்குவாட் டீம்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் இல்லையா ஸோ அந்த டீமுக்கான ஒரு பேர் வந்து சாட் சாம் ஸோ என்ன அதுக்கான ஃபுல் ஃபார்ம்னா ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதோடு இல்லை படத்தினுடைய மைய கருத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு நம்ம ஒரு விஷயம் அப்புறம் சொல்லியிருப்போம்ல ஒரு புள்ளியில் ஏற்பட்டது அதே புள்ளி வந்து முடிகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிகிட்ருப்பேன் இல்லையா ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காரு எப்போவோ பண்ண ஒரு செயல் வந்து இப்போ எதிராக வந்து அவங்களுக்கு நிற்குது ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு போய் முடிக்கிறாங்கன்றது தான் அந்த படத்தினுடைய மையக்கருத்தாக இருக்க சொல்லி இயக்குனர் ஷேர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் இந்த சின்ன சின்ன கண்கள் அந்த ஒரு பாட்டை கேட்டதுக்கப்புறம் தளபதி அவர்களே வாண்டடாக வந்து இந்த பாட்டை மேல் வாய்ஸ் நானே பண்ணட்டுமான்னு சொல்லி அவர் ஃபோன்லேயே வாய்ஸ் கால்ல சாங் சிங் பண்ணி அனுப்பியிருந்தாரான் ஸோ அது ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக ஷேர் பண்ணியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் டேக் லைனாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னென்னா விஜய் அவர்கள் கொடுத்த சுதந்திரத்தை நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு எதனாலனா அவர் எப்படி நம்பி கொடுத்தாரோ ஸோ அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு படத்தை பண்ணி கொடுத்துருக்கேன் அவர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படின்றது தான் வெங்கட் பிரபு அவர்கள் சொல்கிறாரு ஸோ அவர் சொல்லக்கூடிய ஒரு காரணமும் என்னென்னா படத்தினுடைய ஃபஸ்ட் காப்பியை தளபதி அவர்கள் பார்த்துட்டு படத்தை ரொம்ப ரொம்ப பாராட்டியிருக்காரு ஸோ அதை பார்த்து விஜயனா டீமில் இருக்கவங்க எல்லாருமே விபிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் விஜய்னா வந்து எந்த ஒரு இயக்குநரும் இந்தளவுக்கு பாராட்டினது இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி விபி அவர்கள் வந்து அதை கேட்டு அப்போ நம்ம அவருக்கு பெருசாக ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது அவர் பிலீவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹேக்ட்ரு ரொம்ப ரசித்த ஒரு ஹேக்ட்ரு அவரை வந்து ஒரு பார்க்காத தருணமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம்ல அது எல்லாமே இதில் பண்ணியிருக்கோம் அதோட இல்லை க்ளீன் ஷோவாக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் எல்லோரும் என்ன திட்டினாங்க ஏன் அப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் போக போக படம் பார்க்கும்போது எல்லாருமே நல்லாயிருக்கு க்யூட்டாக இருக்குது சின்ன மாதிரி தளபதி தெரிகிறார் அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டினாங்கன்ற ஒரு விஷயத்தையும் அவர் அங்கே ஷேர் பண்ணியிருக்காரு லைக் இப்போ சாங்ஸ் கூட பல பேர் பிடிச்சிருக்கு சில பேர் பிடிக்கல திட்டினாங்க அதே போக போக அவசர பத்து திட்டவன் சாரின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக படம் பார்க்கும்போது ஆட்டம் ஆடுவாங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க கண்டிப்பாக எல்லா பாட்டும் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக விபி சொல்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுக்கு ஒரு ஃபேர்வெல் செலிப்ரேஷனாக அந்த ஒரு படம் கண்டிப்பாக அமையும் அதில் நம்பிக்கை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அதோட அஜித் குமார் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத இல்லாத ஒரு அப்போ நான் மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சார்கிட்ட சொல்ல விஜய் சாரும் அங்கே போயிட்டு எனக்கு கால் பண்ணின்னு சொல்லியிருந்தாரு ஸோ நான் பண்ணி கொடுக்கும்போது அவ்வளோ கேஷுவலாக ரொம்பவே பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்போது அஜித் சார் வந்து மங்கத்தா போதே என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு விஜய்க்கு ஒரு படம் நீங்கள் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டே இருப்பார் அது இப்போ தான் அமைஞ்சிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு பண்ணும்போதே சொல்லிட்டாரு நல்லா பண்ணு ஆல் த பெஸ்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டலில் கூட சொன்னார் மங்கத்தாவை விட நூறு மடங்கு பெட்டராக அந்த படம் இருக்கணும்னு நம்புகிறேன் இருக்கும் அப்படின்னும் சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ அந்த நம்பிக்கை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதை ஆடியன்ஸ் பார்த்துட்டு சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு அதோட படத்தில் லைலா மேம்கெல்லாம் சின்ன ஒரு கதாபாத்திரம் தானே பட் இருந்தாலும் விஜய் அவர்கள் படணுன்னே சார் நோ ஓகே சொல்லிட்டாங்க மைக் மோகனும் அதே மாதிரி தான் ஒரு எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஆக்டர் ஸோ அந்த ஒரு படத்துக்கிட்ட குயிக்காக ஓகே சொல்லிட்டாரு ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது தான் விபி அவர்கள் ஒரு பக்கா ஆக்ஷன் மெட்டீரியலில் ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த நம்பிக்கை வருது அப்போது தியாட்ரிக்கல் செலிப்ரேஷனாக கோட் இருக்க போதுன்ற ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக இந்த ஒரு இன்டர்வியூ பார்க்கும் போது தெரியுது அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டில்ஸில் விஜயனுடைய லுக்ஸ் பார்க்க ஆசமாக இருக்குது ஸோ சூப்பர் அதனாலவே எக்ஸைட்டடாக இருக்கேன் ட்ரைலர் பார்க்குறதுக்கு ட்ரைலர்னு சொன்னதுமே இதை கண்டிப்பாக சொல்லியாகணும் ஸோ என்னென்னா எல்லாருக்குமே ஏன் அனவுன்ஸ்மெண்ட் விடாமல் தள்ளி தள்ளி இருக்காங்க அப்படின்ற ஒரு ரீசன் நேற்று கூட சொல்லியிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு ரீசனும் இருக்குது அப்படின்ட்டு நைட் எனக்கு தகவல் கிடச்சிது என்னன்னா இது வரைக்கும் எடிட்டர் டீம் இருந்து நாலு ட்ரைலர் பக்கம் எடிட் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு நாலு ட்ரைலருமே இல்லை ப்ரொடியூசர் சைடு வந்து சாட்டிஸ்ஃபைடாக ஆகலை இதை விட இன்னும் பெட்டராக இருக்கணும்னு சொல்லி நைட்டு அஞ்சாவது ஒரு ட்ரைலர் எடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது முடிஞ்சிருச்சினு சொல்கிறாங்க அர்ச்சனா காலில் சர்ப்ரைஸாக ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ட்ரைலர் கொடுக்கணுன்ட்டு ரொம்பவே எடிட்டர் டீம் சைடு வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தாங்களாம் ஏன்னா பத்தொம்பதாந்தேதி தேதி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இல்லை பதினஞ்சாந்தேதி விடணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களாம் ஸோ அது தள்ளிப்பதே தள்ளிப்போதேன்ற வருத்தம் அவங்களுக்கும் இருக்குது நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரைலர் அமையலையுற வருத்தமும் நேற்று ஃபுல்லாக அவங்களுக்கு இருந்திருக்கு பட் ஃபைனலாக நைட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ட்ரைலர் ஸோ எல்லாருமே ட்ரைலர் எப்போ அப்படின்னு கேட்பீங்களா ஸோ ஒரு சைடு வந்து நான் கேள்விப்பட்டது என்னன்னா அர்ச்சனாக்கு ரொம்பவே ஆசைப்பட்டது வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டின் அதனால எடிட்டட் டீம்ஸ்க்கெலாம் ரொம்ப ப்ரெஷராகவும் இருந்திருக்கு ஸோ கண்டிப்பாக பதினஞ்சாம் தேதி தான் ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை கேப் இல்லைனாலும் சரி ட்ரெய்லர் வர்றது உறுதி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ இப்படி அமையுமான்ற ஒரு டவுட் எனக்கு இருக்குது இருந்தாலுமே அவர் சொல்கிறாரு ஸோ எதிர்பார்ப்போம் எப்படி இன்றைக்கி ஆறு மணிக்கு தெரிஞ்சிடும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது